அடக்கமா உட்கார். இந்த கறி. போல இல்லையா? இது இருக்கு. திங்கறதுல ஒண்ணு குறச்சல இல்ல. உன்ன மாதிரி குமரிகள் எல்லாம் இப்படி அடி திரியறாளுக. ஏழு கழுத வயசாச்சு. இன்ன அந்த சின்ன பையனோட சுத்திக்கிட்டு இருக்கே. இப்படி பார்க்கற? உன் கூட சமஞ்சவல்லாம் இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணுன்னு இழுத்துட்டு திரியறாளுக. அத பார்த்தா அரி வர வேண்டாம். நல்லா திங்க வேண்டியது. ஊற சுத்த வேண்டியது. தூங்க வேண்டியது. அறிவு கட்ட சிரிக்கு. நானும் இன்னைக்கு திருந்து வா நாளைக்கு திருந்து வான்னு பார்த்தா இவ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்னு ஊ நோக்கத்து கலையறியே அடியே நான் அடி வயித்துல நெருப்பு கட்டிட்டு அலையறேன் என்ன நான் சொல்றது கொஞ்சமாச்ச காதுல ஏறுதா என்னைக்கு உன்ன உன் மாமா கையில புடிச்சு கொடுக்கறனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி ஐயோ என் தாடி அதிரிட்டு ஓடுறானே பரவாயில்லை மனுஷன் என் குழந்தை என் குழந்தையை காப்பாத்து குளிபாண்டி அண்ணே வீட்டு வரி வசூல் பண்ணு இத வர அக்கிரமம் நடக்கும்போது தடுக்கிறது நானும் வருவேன் யாராவது பக்கத்தில் வந்தீங்க குட்டி குழந்தை கிடைச்சிருக்கேன் மரியாதையை குழந்தை கீழே இறக்கி விட்டுச்சு அந்த தாலியை அறுத்து கொடு பக்கத்துல வராத அந்த குழந்தையை குத்தி கொன்னுடுவேன் என் கையில கத்தி இருக்கு இது கத்தியாடா இதுதான்டா கத்தி சப்பா சரியான பொட்டு ஏய் மரியாதையை குழந்தையும் தாலியும் கொடுத்துரு உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்து ஓ அந்த மாதிரி எத்தனை பயில நான் பாத்துருக்கேன் ஏய் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு கத்தி பத்தாதுடா ரெண்டு கத்தியால வகுந்துறாரு ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா என்ன மன்னிச்சிருங்க தாலி எடுத்தவனுக்கு மன்னிப்பே கிடையாது தம்பியே தாலிய காப்பாத்துங்க அதான் உங்க தாலிய காப்பாத்திட்டேன் இவரை கொண்டுடாதீங்க நிரந்தரமா என் தாலி பறி போயிரும் என்னம்மா சொல்ற இவர் தாங்க என் வீட்டுக்காரு போச்சுடா வீட்டுக்காரு அம்பாசகாரு டேய் எந்திர குத்த மாட்டாரே டேய் எந்திர என்னம்மா இதெல்லாம் ஆமாங்க தினந்தனம் இப்படிதான் சாராயம் குடிக்கணும்னு காசு கேட்டு தகராறு பண்ணி வீட்டுல இருக்கிற அண்டா குண்டா நகை நட்டி எல்லாத்தையும் வித்துட்டு இப்ப குழந்தையை காட்டி பயமுறுத்தி தாலி அத்துட்டு ஓடி வந்துட்டாருங்க இந்த பாவி மனுஷன் ஏடா உனக்கு கட்டின தாலியை விட கல்லும் சாராயும் பெருசா போயிடுச்சா ஏடா மூணு முடிச்சு போட்டு தாலி கட்டுறது எதுக்கு தெரியுமாடா முத முடிச்சு கடவுளுக்கு கட்டுப்படணும் ரெண்டாவது முடிச்சு பெத்த தாய் தகப்பனுக்கு கட்டுப்படணும் மூணாவது முடிச்சு புருஷனான உனக்கு கட்டுப்படணும் புருஷன் நீயே தாலி அறுத்தினா உனக்கு எதுக்குடா பொண்டாட்டி புள்ளனா ஓங்கி வெட்டினா பார் ராஸ்க கட்டா தாலிய இனிமே தண்ணி அடிக்கிறதுக்காக தாலி அறுத்தேன் கேள்விப்பட்டேன் படுவ சீவிடு பணத்தை வச்சு குழந்தைக்கு அவனுக்கும் ஏதாவது வாய்க்கு ருசி ஆக்கி போடு நீங்க நல்லா இருக்கணும் தம்பி சரி சரி போயிட்டு வா நம்ம ஊர் பசங்க என்ன பேசுறானுங்க அவங்களுக்கு வாய் காது வரைக்கும் வரி குடுக்காம என்ன திட்டுறாங்கடா அட விடுங்கண்ணே ஊர் ஒன்றிருந்தா நாலு நல்லது நடக்க ரெண்டு கட்டம் நடக்கும் கழுதைய விடுங்கண்ணே எனக்கு என்னடா பாக்குற ஐயா கொஞ்சம் பாத்தியா அதான் கால உடைச்சிராத சாம்பார்ல இருக்க இந்த மோர் இருக்கு ரசம் இருக்கு ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்கு மகனே இன்னைக்கு தீந்த
நம்ம ஊர் ஆஸ்பத்திரியில இருந்து காலரா ஊசி போட வர்றாங்க. எல்லாரும் குடும்பத்தோடு வந்து ஊசி போட்டுக்கணும். இது பஞ்சாயத்து போடு உத்தரவு சாமியே. நீதான அந்த குயில் ஏன் வீட்டு சொந்த மயில் ஆதாடி அடியாதாடி அடுத்தடி ஞாபகத்துக்கே வரமாட்டேங்கிறா ஆதாடி மனசுக்குள்ள காத்தாடி யார் அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன் அச்சையோ பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன் நவச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சித்தப்பு எனக்கு நேத்து பையல கல்யாணம் முடிச்சிட்டு குழந்தைய தூக்கி தெரு தெருவா அலையறா நான் என்னடனா வருஷம் பூரா ஃபைல தூக்கிட்டு வீடு விட அலையற கொஞ்சம் கொஞ்சமாவது என் மேல அக்கறை இருக்கா உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கானே அவனுக்குன்னு பிறந்த பொண்ணு சமஞ்சு நிக்குது அவங்க ரெண்டு பேரையும் காலகாலத்துல சேர்த்து வைக்கணும்னு ஆசை இல்ல அட எனக்கு கல்யாணம் வேணாங்க அட என்னாலையும் பண்ணிக்க முடியாதப்பா அட நீங்க கண்ணு மூடுறதுக்குள்ள பேரம் பத்தி பாக்கணும்னு ஆசை வேணாம் அதுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேணாம்